ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கிச்சன் குயின். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ஐட்டம் தான். இது சின்ன பிள்ளைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. இது வந்து நம்ம வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத டைமில் இந்த மாதிரி ரெசிபி நீங்கள் வந்து செஞ்சு கொடுத்தீங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட்டு பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இது வந்து வாழைப்பழ தோசை. இது செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்றதை நம்ம இப்போ பார்த்துடலாம். 3 வாழைப்பழம் எடுத்திருக்கேன். இதை நல்லா தோல் உரிச்சிட்டு நல்லா கட் பண்ணி எடுத்துக்கலாம். சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்திங்கன்னா நம்ம இதை வந்து மிக்சியில் போட்டு அரைக்க போகிறோம், நல்லா ஸ்மூத்தாக கிடைக்கும். அதனால் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்கிறேன். இப்போ நல்லா இந்த 3 வாழைப்பழத்தையும் நம்ம கட் பண்ணிட்டோம். இதை வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ வந்து இந்த நம்ம என்கிட்ட ஏலக்காய் பவுடர் இல்லை, அதனால 4 ஏலக்காவை இதை கூட சேர்த்துக்கிறேன். 200 ml பால், காய்ச்சின பால், திக்கான பால், ஆற வச்சின பால், இதை வச்சு நம்ம நல்லா மையாக அரைச்சிட்டு வந்துடலாம். 100 கிராம் அளவு அரிசி மாவு, வறுத்த அரிசி மாவு, 100 கிராம் அளவு கோதுமை மாவு. உங்கள் இனிப்பு சுவைக்கேற்ற மாதிரி வெள்ளமோ இல்லைன்னா நாட்டு சர்க்கரையோ நீங்கள் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நான் ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டுன்னு சொல்லியிருக்கேன், அதனால் சுகர் நான் சேர்க்கலை. இப்போ வந்து நல்ல மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை வந்து ஒரு மிக்சிங் பவுலில் நம்ம சேர்த்துக்கலாம். பாருங்க மாவு எவ்வளோ நல்லா சூப்பராக ரெடி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. இந்த மாதிரி டிஃபன் நீங்கள் செஞ்சு கொடுக்கும்போது பிள்ளைங்களுக்கு நல்லா ஹெல்த்தியாகவும் இருக்கும். இது வந்து வாழைப்பழம், கோதுமை மாவு எல்லாமே நல்லா ஹெல்த்தியான ஐட்டம் தான் நம்ம போட்டு செய்கிறோம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா கலந்துக்கலாம். இந்த மாவு வந்து ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ஒரேடியாக திக்காகவும் இருக்கக்கூடாது, மீடியமாக இருக்க மாதிரி இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் நல்லா மாவை வந்து நீங்கள் கலந்து வச்சுக்கோங்க. அப்போ தான் நமக்கு கல்லில் ஊற்றும் போது கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நான் 2 தேங்காய் பதையை நல்லா திருகி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேங்காய் இஷ்டம் இல்லைன்னா நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம். தேங்காய் போட்டு செய்யும்போது அந்த தோசை வந்து அவ்வளோ சாஃப்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு வந்து நடுவில் கடிப்படும் போது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. அதனால தான் தேங்காய் சேர்த்துருக்கேன். தேங்காய் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மாவை நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேன் வச்சுக்கலாம். வச்சுட்டு நெய் ஊற்றி நல்லா தடவி விட்டுடலாம். ஒரு ப்ரெஷ் வச்சு நல்லா தடவி விட்டுக்கோங்க. ஃபுல்லாக எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா இந்த மாதிரி தடவி விட்டுருங்க. கல் நல்லா காஞ்சதும் மீடியம் டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து தோசை ஊற்றிக்கலாம். நீங்கள் தோசை மாதிரி ரொம்ப மெலிசாக ஊற்ற தேவையில்லை. ஒரு கரண்டி மாவு ஊற்றிட்டு சும்மா லைட்டாக அப்படி தட்டி விட்டனா போதும், தடவி விட்டால் போதும். ரொம்ப நேரம் மெலிசாக ஆக்கணும் கிடையாது. சுற்றிலும் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றி சொல்லும் போது இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இது வந்து ஆப்ஷனல் தான். முந்திரி பருப்பு லைட்டாக தூவி விட்டுக்கலாம். இது வந்து ஆப்ஷனல் தான். இது வந்து நம்ம சாப்பிடும்போது நல்லா கடிப்படும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் தோசை. அதனால தான் முந்திரி பருப்பு போட்டிருக்கேன். உங்களுக்கு இஷ்டம்னா போட்டுக்கோங்க, இல்லைனா வேண்டாம். இப்போ வந்து ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சு. நம்ம வந்து பெரட்டி போட்டுக்கலாம். இது நெய் ஊற்றி சுடும்போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். அந்த நெய்யோட டேஸ்ட்டு எல்லாமே சேர்ந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். அந்த தோசை வந்து சாப்பிட்றதுக்கு மேலே நல்லா மொறுமொறுப்பாகவும் உள்ளே நல்லா சாஃப்டாகவும் ரொம்ப சூப்பராக இருக்கும். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை என்னுடைய கமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த ரெசிபியில் சந்திக்கிறேன். அன்டில் தென், பாய்.